கமலஹாசன் இல்லாத பிக் பாஸ் சீசன் 8 துண்டு போட்ட பிரியங்கா விஜய் டிவியினுடைய பிளானுக்கு பால் ஊத்துற மணிமேகலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தா பிரியங்கா, அந்த பக்கம் பார்த்தா மணிமேகலை, சரி பின்னால் திரும்பி பார்த்தா குக்கு வித் கோமாளி ஷோ. இதுதான் கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவினுடைய கண்டென்ட்டாகவே இருக்குது. மணிமேகலை ஒரு வீடியோவை போட்டாலும் போட்டாங்க, அது பல அதிர்வலைகளை இப்போ ஏற்படுத்தியிருக்குது. சுயமரியாதை அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்போ மணிமேகலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை லட்சக்கணக்கில் ஆதரவை கொண்டு வந்திருக்குது. இந்த விவகாரத்தில் பிரியங்காவை தான் எல்லாருமே குற்றம் சொல்லிட்டு வராங்க. ஒரு விதத்தில் பிரியங்காவினுடைய அணுகுமுறையும் அதிகமான பேச்சும் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இப்போ இந்த விவகாரத்தில் விஜய் டிவியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரியங்கா குறித்த இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா தீயாக பரவிட்டு வருது. அதாவது விஜய் டிவியினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையுமே தன்வசப்படுத்துகிற திறமை பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு உண்டு. ஸோ அதனாலேயே பிக்பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து கமல் வெளியேறினதும் அந்த இடத்துக்கு பிரியங்காவை கொண்டு வரதுக்கு விஜய் டிவி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. என்னது ஆண்டவர் இருந்த இடத்துல பிரியங்காவா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க நீங்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகலாம். ஆனால் விஜய் டிவியினுடைய திட்டமே இதுதான். எப்படியோ கடைசி நேரத்தில் விஜய் சேதுபதியினுடைய கைக்கு இந்த நிகழ்ச்சி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா பிரியங்கா அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அழுத்தங்கள் விஜய் டிவிக்கு வந்திருக்குது. அதனாலேயே அந்த பிளான் இப்போ மாறி போயிருக்குது. அதே போல் குக்கு வித் கோமாளி இந்த சீசனுக்கான டைட்டில் வின்னருமே பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான். அதையும் விஜய் டிவி ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் போட்டியாளர்களையே அவங்க தேர்ந்தெடுத்த கதை எல்லாமே நடந்திருக்குது. இதை நெட்டிசன்கள் இப்போ வன்மையாக எதிர்க்கிறாங்க. மணிமேகலை இப்போ கிளப்பின பிரச்சனையை சில வாரங்களுக்கு முன்னாடியாவே அவங்க கிளப்பியிருந்தாங்க அப்படின்னா கதையே மாறி இருக்கும். ஆனால் எல்லாமே இப்போ கைமீறி போயிடுச்சு. இருந்தாலும் இத்தனை வருடங்களாக வெற்றிகரமாக இருந்த இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க பாலூத்திச்சாங்க. ஸோ இதனால் இனி இந்த குக்கு வித் கோமாளி ஷோவோட அடுத்த சீசன் தொடங்குமா அப்படிங்கிற கேள்வியுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரசிகர்கள்கிட்ட இருக்குது. இதுக்கு சேனல் தரப்பு எதனா பிளான் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக அதையும் நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவே இந்த பிரியங்கா அண்டு மணிமேகலையுடைய விவகாரத்தில் யார் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த கருத்துக்களையும் அண்ட் இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா கதையே மாறி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்துட்டு அதிகமாகிட்டுருக்குது. ஸோ பிரியங்கா இது வரைக்கும் அவங்க தரப்பு நியாயத்தை அண்ட் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து அவங்களுடைய விஷயங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வெளியிடலை மக்கள்கிட்ட. பட் இருந்தாலும் பிரியங்கா சார்பாக அந்த குக்கு வித் கோமாளி ஷோ செட்டில் இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத அந்த செட்டில் லைவாக பார்த்த நம்ம குரேஷியா இருக்கட்டும் என்று சுனிதாவாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருமே அந்த விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணி பிரியங்கா மேலே எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிறது போல் அவங்க பேசிட்டு வராங்க. ஸோ அதனால் இப்போது இது எல்லாத்தையுமே பார்த்த ரசிகர்கள், ஸோ மணிமேகலையை இப்போ குற்றம் சாட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்துட்டு இப்போ திசை திரும்பி இருக்குது. ஸோ என்ன விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.